வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு விக்ரமாதித்தன் கதையினுடைய 45வது கதை பகுதி என்னன்னு பார்க்கலாம். இப்போ கதை உஜ்ஜயினிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேதாளம் ரொம்ப பயத்தோட இருக்கு. இன்னும் மூணே மூணு கதைகள் தான் இருக்கு. கதைகளில் ஜெயிச்சு விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் அடிமையாக போகுதா, இல்லை வேதாளத்துக்கிட்ட விக்ரமன் இரையாக போகிறானா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே வேதாளம் வருது. இவனை பார்த்து பாராட்டவும் செய்யுது. நீ சரியான பிடிவாதக்காரனாக இருக்க, ஒன்றை மாதிரி விடாமுயற்சி செய்கிற ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்றதுக்கு நீ கதையை சொல்லலாம். இதுவும் மூணு கதைகள் தானே இருக்குது, அதில் ஒரு கதையை இப்போ சொல்லுது. சோமவதி பட்டணம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் யக்ஞ சோமன் அப்படின்ற ஒரு அந்தனர் இருக்கார். இவருக்கு குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, அதனால் அவர் கவலையிலே இருக்கார். ரொம்ப வயசாகிடுச்சா, இனி நமக்கு குழந்தை பிறக்காது, புண்ணிய யாத்திரைகள் போயிட்டு தீர்த்தத்தலங்களில் நீராடி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய மனைவியோ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு குழந்தைய நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி அழுது அழுது அவங்களுடைய பாவவினைகள் எல்லாம் தீர்ந்துடுறதுனால அந்த நேரம் பார்த்து கோவிலுக்கு ஒரு முனிவர் வராரு. அவர் இந்த அம்மாவை பார்த்து சில விரத முறைகளை சொல்லவும் இந்த அம்மாவும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனுடைய விளைவாக அவங்க கருவுற்று ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தேவசோமன் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் நல்லா வளர்ந்து வரான். அவனுடைய 16வது வயசில் அவனுக்கு ஒரு விஷ ஜுரம் வருது. ஜுரம் வந்தவன் அந்த ஜுரத்தில் இறந்து போயிடுறான். இது என்ன, இது வரமிருந்து பெற்ற குழந்தை நல்லபடியாக வளர்ந்து சிறப்பால் இருக்கணும், ஆனால் இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு தேவசோமனோட உடம்பை எரிக்க மனசு இல்லாமல் யக்ஞ சோமனும் அவருடைய மனைவியும் இருக்காங்க. இது இயற்கைக்கு மாறானதாச்சே, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நீங்கள் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு குழந்தையும் பிறந்தான், ஆனால் அந்த குழந்தையால உங்களுக்கு பயனில்லைன்னு விதி இருக்கிறப்ப இந்த மாதிரி இருந்து என்னாக போகுதுன்னு இவங்கெல்லாம் ஆறுதல் சொல்லவும் அவரும் சரின்னு உடம்பை வந்து எரிக்கலான்ட்டு மயானத்தில் போயிட்டு வேலைகள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மயானத்துக்கு மறுக்கரையிலேயே ஒரு பாசுபகு துறவியினுடைய ஆசிரமம் இருக்கு. இந்த துறவி மாய மந்திரங்கள் செய்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவர். இதையெல்லாம் உலகத்துக்கு செஞ்சு காட்டி நிறைய பேர் வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் அவருக்கு இருக்குது. ஆகாவரம் பெற்று எப்போதும் இளமையாகவே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வயசாகிடுச்சு, அதனால் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த மயானத்துக்கு ஏதாவது இளம் வாலிபர்கள் உடம்பு வந்துச்சுன்னா கூடு விட்டு கூடு பாயிற வித்தை மூலமாக அந்த உடம்புக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த தேவசோமன் இருக்கார்ல, அவருடைய உடம்பு கொண்டுட்டு வராங்க. துறவியாருக்கு இவனுடைய உடம்பை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷம். உடனே கூடு விட்டு கூடு பாயிற வித்தை மூலமாக எரிக்க போகிற நேரத்தில் தேவசோமனுடைய உடம்புக்குள்ளே போயிடுறாரு. எரிக்க போகிற நேரத்தில் தேவசோமன் எழுந்து உட்காரவும் அவ்வளோ சந்தோஷமாகிடுது அவனுடைய தாய் தந்தை ரெண்டு பேருக்கும். இந்த தேவசோமன் உடம்புக்குள்ளே இருக்கிற முனிவரும் இறங்கி வந்து அவங்க ரெண்டு பேரையுமே தன்னுடைய தாய் தந்தையாகவும் ஏற்றுக்கிட்டு, உங்களை வருத்தப்பட வைக்கிறதுல கடவுளுக்கு விருப்பம் இல்லை, அதனால் என்னுடைய உயிரை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு இந்த முனிவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் அங்கே தொலைவில் தன்னுடைய முதிய உடல் இருக்குதில்ல, அந்த உடம்பை சோகமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு முதல்ல அழுகிறாரு, அதுக்கப்புறமா சிரிக்கிறாரு. இந்த கதையை வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி முடிக்குது. கதையை சொன்னதும் கேள்வியும் கேட்குது. தேவசோமன் உடம்புக்குள்ளே இருந்த முனிவர் முதல்ல ஏன் அழுதாரு, அப்புறம் ஏன் சிரிச்சாரு அப்படின்னு கேட்டதும் விக்ரமன் சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறன்றதுக்கு, இது ஒரு கதை, இப்படி ஒரு கேள்வின்னதும் நீ முதல்ல பதிலை சொல்லுன்றதுக்கு அவனும் பதில் சொல்ல தயாராகிறான். அவர் முதல்ல அழுததுக்கு காரணம் அவர் இழக்க போகிற அவருடைய அந்த பழைய உடம்பை நினச்சிதான். என்னதான் இருந்தாலும் பல பல ஆண்டுகள் இவரை தாங்கின உடம்பாச்சு, அதை நினச்சி தான் அழுதாரு. அவர் சிரித்ததற்கான காரணம் புதுசாக ஒரு இளைய வாலிபனுடைய உடம்பு கிடைச்சதுனால. அது மட்டும் இல்லை, தாய் தந்தையும் கூட கிடச்சிருக்காங்களே, அப்படி இருக்கிறப்ப யாருக்கு தான் சிரிப்பு வராதுன்றான். இதுதான் சரியான பதிலும். பதிலை கேட்டதும் வேதாளமும் பறந்து போகுது, இவனும் பிடிச்சிட்டு வரான். இன்னும் ரெண்டே ரெண்டு கதை தான் இருக்குது. இந்த ரெண்டு கதைகளோட உஜ்ஜயினி பார்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம கிளம்பி லாலா மாளிகைக்கு வருவோம். என்னாச்சு, சென்ற கதை பகுதியில் சிம்மாசனம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அந்த 18 படிக்கு கீழே இருக்க ஒரு ஹோல் போட்டு உள்ளே போய் எல்லோரும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அடுத்து காளி கோவிலுக்கு போகணுன்றதுனால குளிக்கிறதுக்காக குளத்தங்கரைக்கு வந்தாங்க. அங்கே வந்து பார்த்தாலும் யாரோ வந்து பூஜை செஞ்சுட்டு போன மாதிரி அட்சதைகள் இருக்குது. 32 தாமரை பூக்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு தங்க மீன் ஒன்று போணுச்சு. அதை கவனிச்சதும் தேவராஜன் காலத்தில் ரேணுகா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்டது. ஆனால் கேட்கவும் தேவராஜனுடைய முகம் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குது. அதை கவனித்த வயராகி, என்ன தேவராஜன் ஆச்சுன்றதுக்கு, சாமி எனக்கு இந்த இடம் ஏதோ பழக்கப்பட்ட இடம் மாதிரி தெரியுது, புதுசாக வந்த மாதிரியே தோணலை அப்படின்றாரு. இதை கவனித்த அண்ணா நாராயணா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா பூர்வ ஜென்ம ஞாபகம் உங்களுக்கு வந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே இந்த பக்கம் தேவராஜனுக்கு வேறு ஒரு விஷுவல் தெரியுது. அது என்னென்னா, ஒரு பொண்ணோட உடம்பு அந்த குளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு தேவராஜன் அழுதுட்டுருக்காரு. இந்த மாதிரி விஷுவல் தோணுது. கவனிக்கவும் மற்றவங்களும் கேட்குறாங்க, வேறு எதுவும் தெரியுதானதும் இவரும் என்ன தோணுச்சுன்றதை சொல்கிறாரு. இந்த குளத்தில் ஒரு பொண்ணோட உடம்பு மிதக்குது, நான் அழறேன் அப்படின்ட்டு குளத்துக்கரையிலேருந்து ஏறி வேக வேகமாக இங்கே பழக்கப்பட்ட இடம் மாதிரி நடந்து போகிறாரு. இவங்களும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு, பெரிய கதவு போட்டு பூட்டி இருக்குது. அதை பார்த்த தங்கவேலு, இது ஒரு வேளை சுரங்கப்பாதைக்கு போகிற வழியோ என்னவோ அப்படின்னு சொல்கிறான். தேவராஜன் தங்கவேலுவை பார்த்து,
இந்த கதவை உடனே திறக்கணும், பூட்ட உட அப்படின்றாரு. சார் நமக்கு நிறையா வேலை இருக்குது சார்னதும் என்னை ரொம்ப கேள்வி கேட்காத, தயவு செஞ்சு உடனே பூட்ட தரேன்னதும் பைராகியும் அண்ணா நாராயணம் வந்து பூட்ட தர தங்க விளையாண்டதும் இவனும் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணுறான். பூட்டு ஓப்பன் ஆகிடுது. விறு 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 நடந்து போகிறாரு. இருட்டாக இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் நடக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஆனால் தேவராஜன் அப்படியே அவரையும் மீறின மாதிரியான ஒரு நடை, ரொம்ப வேகமாக நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு இருக்கிறப்பவே இந்த கட்டியக்காரங்களோட குரல்லாம் கேட்குது, தும் தும்னு மத்தள சத்தம் ஒரு பக்கம். சென்னப்ப நாயக்கர் பட்டணத்து மயிலாபுரி ஜமீன் தேவராஜ வல்லவராயர் பராக் பராக் அப்படின்ற குரல் கேட்குது. தேவராஜன் வேக வேகமாக நடந்து போகிறாரு. நடந்து போன முடிவில் ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது, அதுக்குள்ளேயும் இறங்க போகிறாரு. மற்றவங்களாம் தடுக்கிறாங்க. அண்ணா நாராயணா சொல்கிறாரு, தேவராஜன் வேணாம், ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும், ஏதாவது ஜந்துகள் வேறு இருக்கலான்றதுக்கு தேவராஜன் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. தங்கவேல கையில் இருந்த தீப்பந்தத்தை வாங்கிட்டு அவர் உள்ளே போகிறாரு. மற்றவங்களும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த பாதை அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி சுற்றி இறங்கி வருது. கொஞ்சம் தூரத்தில் பாதையும் முடியுது. கீழே பார்த்தா பெரிய ஹால் ஒன்று இருக்குது, பளிங்கு தரை பதிச்சு இருக்குது. அங்கே நிறைய ஆசனங்கள் குப்புற குப்புற கவுந்து கிடக்கு, நல்லா தூசியாக இருக்குது. அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் வழியாக சூரியன் உதயமாகிக்கிட்டு இருக்கிற வெளிச்சம் உள்ளப்படுது. அதை கவனிச்சிட்ட பண்ணாரி டைம் என்னன்னு பார்க்குறேன், கரெக்டாக 5:50. டயமாகிக்கிட்டே இருக்க கோவிலுக்கு போகணும்னு வைராகிக்கிட்டேன்னு சொல்லவும் சும்மா இரு, நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரப்போகுதுன்னு வைராகி சொல்கிறாரு. இவர் சொல்கிறதும் உண்மைதான்ற மாதிரி அங்கே நிறைய ஓவியங்கள் இருக்குது. அதில் ஒரு ஓவியத்தில் தேவராஜ் பல்லவராயர் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த படத்தில் ஒருத்தவர் இந்த ஜரிகை டர்பன் கட்டி அப்படியே ராஜா மாதிரி நிற்கிறாரு. அப்படியே நம்ம தேவராஜன் மாதிரியே இருக்குது பார்க்க. தங்கமணி சொல்கிறோம், இந்த மாளிகையில் இப்படி ஒரு இடம், அதில் இவர் மாதிரியே ஒரு படம் இருக்கே அப்படின்றான். பக்கத்துலேயே ஒரு பொண்ணோட படமும் இருக்குது, அதில் ரேணுகாதேவி நாச்சியார்னு எழுதியிருக்கு. இதையெல்லாம் பார்க்க பார்க்க என்ன நடக்குதுன்னு அண்ணா நாராயணாவுக்கு நல்லா புரிஞ்சிடுது. தேவராஜன் அவருடைய பூர்வ ஜென்மத்தில் தேவராஜ பல்லவராயராக இந்த மாளிகையில் வாழ்ந்திருக்கணும், இது அவரோட மாளிகை போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே பக்கத்தில் இன்னொரு படம் இருக்குது, அதில் விக்ரமன் மாதிரியே ஒருத்தனோட தோளில் கை போட்டபடி இந்த தேவராஜ பல்லவராயர் இருக்காரு. பார்த்ததும் அண்ணா நாராயணா, அதுவும் விக்ரமனுடைய படம், இந்த ஜென்மத்தில் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே அந்த ஜென்மத்துலேயும் தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்க்குறாரு. அதில் ஏதோ எழுத்துகள் எழுதியிருக்கு. என்னென்னு கவனித்தா, தேவராஜ பல்லவராயருடைய வீரப்பிரதாபர் விக்ரமர் 1779 to 1844 அப்படின்னு எழுதியிருக்கு. இதுவும் இதில் வருஷமும் இருக்கே, இன்னையிலேருந்து 160 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையை சென்னப்ப நாயக்கர் பட்டணம் தான் அழைச்சிருக்காங்க. இது மயிலாப்பூரி ஜமீன்றவங்க கிட்ட இருந்திருக்கு. இன்றைய மயிலாப்பூர் பகுதியை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணா நாராயணா. 160 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமாதித்தனுடைய 31வது பிறப்பு. இன்னைக்கு நடக்கிற மாதிரி அன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த மாளிகைக்கு வந்த நோக்கமும் தெரிஞ்சிருச்சுன்னா அண்ணா நாராயணா சொல்றாரு. இந்த பக்கம் தேவராஜன் அந்த ரேணுகாதேவி நாச்சியார்னு இருந்ததுல ஒரு போட்டோ, இங்கே ஒரு கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ அண்ணா நாராயணா இப்போயே நின்றுட்டு இருந்தா என்னாக போகுது, வாங்க போலன்னதும், போகலாம் சார், என் ரேணுகா, நம்ம பார்த்தோமே அந்த குளம், அதில் குளிக்கும்போது வழுக்கி விழுந்துட்டான், அடுத்த நாள் உடம்பு மேலே மிதந்ததுக்கப்புறமா தான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் அந்த குளத்தில் யாருமே குளிக்கிறதில்ல, இந்த அரண்மனையும் ஏதோ சூன்யம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஆனாலும் அது விசேஷமான குளம் சார், நிறைய சித்தர்கள் வந்து குளிச்சிருக்காங்க, இப்போவும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க, அது ஒரு புண்ணிய தீர்த்தம். வெளியாட்களுக்கு வேணால் இது ஒரு பயங்கரமான இடமா இருக்கலாம், ஆனால் சித்தர்களுக்கும் பல தேவதைகளுக்கும் இது ஒரு மாளிகை கோவில் அப்படின்னு அவர் மனசில் இருந்த ரகசியங்களெல்லாம் அப்படியே சொல்கிற மாதிரி வெளிப்படையாக பேசிகிட்டே இருக்காரு தேவராஜன். அதே நேரத்தில் திடீர்னு நல்லா மணி சத்தம், வாத்திய சத்தங்கள்லாம் கேட்குது. எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்றதுக்கு, பக்கத்தில் ராஜராஜேஸ்வரி மாதா சன்னதி இருக்குது அப்படின்னு சொன்னவர் அங்கே ஹாலில் இருந்த ஒரு பெரிய கதவை திறந்துட்டு வேகமாக நடந்து போகிறாரு. அவ்வளோ பெரிய காரிடராக இருக்குது, இவ்வளோ பெரிய மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேல் நடந்து போயிட்டுருக்காரு. ஏதோ ஒரு ஸ்மெல் வரவும், என்ன சார் இது, எப்படி நாருதுன்றதுக்கு அண்ணா நாராயணா சொல்கிறாங்க, அநேகமாக ஏதாவது கூவம் ஆறு இல்லைனா கால்வாயை ஒட்டி இந்த சுரங்கப்பாதை இருக்கணும். அந்த காலத்தில் கப்பல் போக்குவரத்து நடந்த ஆற்றுப்பகுதி இது. பொதுவாக சுரங்கப்பாதைகளெல்லாம் ஏதாவது ஆறு, குளம் இல்லைனா மலையடிவாரம், காடு இந்த மாதிரி இடத்துல போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவர் சொன்னது உண்மைதான்ற மாதிரி வட்டமாக ஒரு பெரிய மரக்கதவு, அது குறுக்கில் இரும்பு கம்பி இருக்குது, ரெண்டு சைடும் போட்டு செவரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கதவை ஒட்டி பாசி பிடிச்சபடியே இருக்குது. அதை பார்த்துட்டு அண்ணா நாராயணா சொல்கிறாரு, இது வந்து கால்வாய்க்கு போகிற வழி தான், இந்த வழியில் போனால் பங்களா விட்டு நம்ம வெளியில் போயிடுவோம், வந்த வழியே இன்னொரு திருப்பம் இருந்துச்சு அது வழியாக போவோம், வேறு ஏதாவது பாதை இருக்கான்னு பார்க்கலாம்னா அந்த பாதையில் வராங்க. அந்த பாதையில் போனால் தான் ஒரு அழகான கற்கோவில், அந்த காலத்து கற்கோவில் உள்ள ராஜராஜேஸ்வரியினுடைய பூஜை செஞ்ச கோலம், இப்போ தான் யாரோ பூஜை பண்ணிட்டு போன மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பார்க்க யாருமே இல்லை. ராஜராஜேஸ்வரியை பார்த்ததுமே தேவராஜன் தாயே அப்படின்னு குலதெய்வத்தை கும்புற மாதிரி கும்புறாரு. ஆனால் ராஜராஜேஸ்வரி அந்த சன்னதியை சுற்றி யாருமே ஆட்களை காணும். தேவராஜன் கும்பிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு அந்த சிம்மாசனத்தினுடைய நினைவு வருது.
அது ஒரு குபேர நிதி. அது எங்கே இருக்கோ அங்கே லக்ஷ்மி பூஜை பண்ணணுன்றதுக்காக சில தேவதைகள் வந்து போவாங்க. அது மட்டுமல்ல, அந்த சிம்மாசனத்தில் சில சக்திகள் காவல் காத்தபடியும் இருக்கு. அந்த சக்திகள் தான் விக்ரமன் எங்கேயெல்லாம் அவதரிக்கிறானோ அங்கேயெல்லாம் அந்த சிம்மாசனத்தை கொண்டு போய் சேர்க்குது. ஒவ்வொரு பிறப்பிலையும் அவன் ஒவ்வொரு பதுமையும் கல்யாணம் பண்ண அந்த பதுமையும் படியும் அந்த சிம்மாசனத்திலிருந்து மறையிறபடி ஒரு அதிசயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. போன பிறப்பு இந்த மயிலாப்பூரில் நடந்தது. அதுக்கேற்ற மாதிரி அந்த சிம்மாசனமும் இங்கே கொண்டு வரப்பட்டு இவனும் 31வது பதுமையை திருமணம் செஞ்சு அந்த சிம்மாசனத்தில் காட்சி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த சிம்மாசனம் எப்படி இங்கே ஒரு பாதுகாப்பான அறைக்கு கொண்டு போகப்பட்டது, இதற்கான பதில் ஒருவேளை விக்ரமனுக்கு தான் தெரியும் அப்படின்னு யோசிச்சவர், அந்த சிம்மாசனம் எந்த அறையில் இருக்குன்றது நல்லா தெரிஞ்ச மாதிரி வேக வேகமாக நடந்து போகிறாரு. ஆக்சுவலி என்ன இருக்கும், 18 படிக்கு மேலே இவங்க உட்காந்துருப்பாங்க, அங்கே ஒரு ஹோல் போட்டு தான் இந்த சிம்மாசனம் இருந்த ரூம்குள்ளே வந்திருப்பாங்களே தவிர டைரெக்டாக இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே அந்த ரூம் எங்கே இருக்குன்றது இவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவராஜன் அது எந்த ரூம் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி நடந்து போயிட்டுருக்காரு. அண்ணநாராயணா தங்கவேலுவை கூப்பிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிற விக்ரமன் அழைச்சிட்டு வந்ததும் தங்கவேலு போகிறாரு. இந்த பக்கம் மற்றவங்க எல்லாரும் தேவராஜனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி போகிறப்ப தேவராஜன் தேடி வந்த ரூமும் கண்ணலப்படுது. அந்த ரூமை சுற்றி அத்தனை ஒரு சுத்தமாக இருக்குது, ரொம்ப வருஷமாக யாருமே வந்து போகாத இடம். ஆனால் பார்க்க அப்படி தெரியவே இல்லை, அவ்வளோ தூய்மையாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. தேவராஜன் போயிட்டு அந்த ரூமினுடைய கதவை அப்படியே தள்ளுறது. பெரிய கதவு, கதவில் மணியெல்லாம் இருக்குது, கோபுர கதவு மாதிரி இருக்குது. கதவை அப்படி திறந்த நேரம் ஜெக ஜெகன்னு தங்கம் மின்ன அந்த ரத்தின சிம்மாசனம் கண்ணலப்படுது. அந்த சிம்மாசனத்தில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் சுடர் விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த 32 படிகளில் இப்போ ஒரே ஒரு படி தான் இருக்குது. அந்த படியில் ஒரு பதுமை, அது கையில் ஒரு சந்தன மாலை. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக தங்க வேலுவும் விக்ரமன் அழைச்சிக்கிட்டு உள்ளே வரான். எல்லாருக்குமே அப்படியே சிலிர்ப்பாக இருக்குது. தேவராஜனுக்கெல்லாம் ரொம்ப சிலிர்த்து போய் நின்றுட்டுருக்காரு. இந்த சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அந்த ரூமோட டாப்பில் ஒரு துவாரம் ஒன்று தெரியுது. தங்கவேலு கடப்பாறையால் துவாரம் போட்டார்ல, அதுதான். அந்த துவாரத்தை ஒட்டி சில கற்படிகள் இருக்குது அந்த ரூம்குள்ளே வர்ற மாதிரி. அந்த கற்படி கட்டு இந்த சிம்மாசனத்துக்கு பின்னாடி தெரியுது. இப்போ இந்த விடியற்காலையில் நேரத்தில் எல்லாரும் பரிபூரணமான அந்த சிம்மாசனத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. விக்ரமனும் அந்த சிம்மாசனத்தை பார்க்குறான். அவன் பார்க்குறப்போ எல்லாரு காதலையும் விழுகிற மாதிரி ஒரு அசிரீரி கேட்குது. வந்தனம் மகாராஜா, உங்கள் வரவு நல்வரவாகுக. ஞான பிரகாச வள்ளியாகிய நான் உங்களை வரவேற்கிறேன். தங்கள் முன்ஜின்ம முடிவில் 13 மாமாங்கங்கள் கழித்து 14 மாமாங்க காலத்தில் வருவேன் என்று கூறியபடியே வந்துவிட்டீர்கள். நன்றி. உங்களுடன் உங்கள் சேனாதிபதிகள் பிரதானிகளும் வந்துவிட்டார்கள். இன்னும் 6 நாளில் எனக்கான முகூர்த்தம் வந்திட இருக்கிறது. என்னை மனமுடைத்து உலகின் சக்கரவர்த்தியாகி இனி பிறவியே காணாத முக்தி எனும் மோட்சத்தை நாம் அனைவரும் அடைவோமாக அப்படின்ட்டு கேட்குது. இது கேட்டதுக்கப்புறமா விக்ரமாதித்தனுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா புரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இன்னொருத்தன் உடம்புல இருக்கான்ல, இந்த ரத்ன சிம்மாசனத்தை சில தேவர்கள் காவல் காக்குறாங்க அப்படின்றது இவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த சிம்மாசனத்துக்கிட்டே கேட்குறான், நீ சிம்மாசனமே, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்து இப்படி யாருக்குமே தெரியாத இடத்துல அடைக்கலமான, என் சித்தத்தில் அது குறித்த தெளிவில்லையே அப்படின்றான். உடனே ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்குது. அடுத்து எல்லாரு காதலையும் விழுறபடியாக ஒரு அசிரீரி கேட்குது. மன்னா, ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு விஷயம் உன்னை விட்டு போக வேண்டும் என்பது நியதி. பரிபூரண விக்ரமாதித்தன் ஒருவனே, அந்த வகையில் நீ பதுமைகளை மணக்கவே ஜென்மங்கள் கண்டாய். அந்த ஜென்மங்களில் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே உனக்கான வாழ்க்கை போக்கும் இருந்தது. அவ்வகையில் இந்த ஜென்மத்தில் இன்னும் 6 தினங்களில் நீ இறுதி பதுமையான ஞானப்பிரகாச வழியை மணப்பாய். அது அப்பட்டமாக ஈடேறும். ஆனால் உன் மற்ற பிரதாபங்கள் உன் முன்ஜென்மம் போலவே விளங்குமா என்பதை என்னால் கூற இயலாது. அதை உனக்கு உரைக்கவே உனக்கான காண்டங்கள் உள்ளன. காளிமாதாவின் பேரருளால் காண்டங்கள் வழி நீ அனைத்தையும் கண்டு தெளியலாம். எந்த நாளிலும் உன் உற்றதுணை காளிமாதாவே அப்படின்ட்டு அசரேறி முடியுத. அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே பட்டாபியும் காளியப்ப சுவாமியும் வந்துடுறாங்க. காளியப்ப சுவாமி ஆட்டுக்குள்ளே தானே இருந்தார், லாலா மளிகை வரவும் முதல் வேலையாக அவருடைய உடம்புக்குள்ளே போயிட்டு அடுத்த வேலையாக பட்டாபியோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரத்ன சிம்மாசனம் இருக்குது, இந்த போன ஜென்மத்தில் கனெக்ட் ஆன எல்லாருமே இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அடுத்து விக்ரமன் என்ன பண்ண போகிறான்றப்பவே வைராகி கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் அடுத்த காண்டத்தை எடுத்து பார்க்குறாரு. 23வது காண்டம் அதில் வந்திருக்கு. இது வந்து 23வது காண்டம். வருமுன் காக்கிறதுக்கான வழியும் இந்த காண்டத்தில் இருக்குது. அரசனும் காளிமாதா முன்னாடி போய் நிற்கிறப்ப அந்த கோவில் முன்னாடி இருக்கிற மரத்தில் கட்டியிருக்கிற மாடு அம்மானு கத்தும். அந்த நேரத்தில் இருந்து நந்தன் பைராகிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும். அப்பையில இருந்து 12 நாட்களுக்குள்ளே அவனை அழிச்சா மட்டும்தான் வெற்றி காண முடியும். அப்படி இல்லைனா அவனே விக்ரமாதித்தன் சக்தியாக மாறிடுவான். அது அவனே விக்ரமாதித்தனாக மாறிடுவானா? இளைய வள்ளுவன் கூட நந்தன் பைராகியோட ஓலையை பார்த்துட்டு சொன்னார்ல, ஒருவேளை அவன் விக்ரமாதித்தனோட உடம்புக்குள்ளே போயிட்டானா விக்ரமாதித்தரோட சக்தியெல்லாம் அவனுக்கு போயிடுன்னு. அதுதான் கிட்டத்தட்ட இங்கேயும் வந்திருக்கு. இந்த 12 நாட்களுக்குள்ளே நந்தன் பைராகி அழிக்கலைன்னா
இவனே விக்ரமாதித்தன் ஆகிடுவான் அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ வந்து என்னன்னா, 6 நாளில் தீபாவை கல்யாணம் பண்ணணும், அடுத்த 6 நாளில் நந்தன் பேரகே ஜெயிக்கணும். எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் கிளம்பி காளி கோவிலுக்கு போகிறாங்க. கோவில் முகப்பிலேயே ஒரு பெரிய வேப்ப மரம், அதில் ஒரு பசுமாடும் கட்டியிருக்குது. எத்தனையோ தடவை இந்த நாடிக்கட்டில் வந்த மாதிரியே விஷயங்கள் நடந்தாலும் இதை பார்க்குறப்ப இன்னும் ஒரு தடவை இவங்களுக்கெல்லாம் சிலிர்ப்பாக இருக்குது. உள்ளே போகிறாங்க. உள்ளே இருக்கிற காளி மாதா விக்ரமனை பார்த்து வாமகனே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது விக்ரமனுக்கு. உள்ளே போன காளியப்ப சுவாமி கையிலேயே சூடம் எடுத்து அப்படியே தீபாராதனை காட்டுறாரு. அந்த நிமிஷம் கரெக்டாக வெளியில் அந்த மாடும் அம்மான்னு கத்துது. இந்த நொடியிலிருந்து கரெக்டாக 288 மணி நேரம் நந்தன் பேராகினுடைய கெட்ட நேரம். அதுக்கப்புறம் ஒரு வினாடி விட்டாலும் நந்தன் பைராகி தான் உலகத்துக்கே அரசன். நினைக்கிறப்பவே வைராகிக்கு ஒரு மாதிரி நெஞ்சையெல்லாம் அடைக்குது. சரியாக 288 மணி நேரத்துக்குள்ளே விக்ரமன் அவனோட உடம்புக்குள்ளே போயிட்டு தீபாவை கல்யாணம் பண்ணிக்கணும். தீபாவை கல்யாணம் பண்ணால் தான் அந்த அரச யோகம் இவனுக்கு வரும். இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் பலி கொடுக்கணும்னு நந்தன் பைராகியும் இருக்கும். இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத வர்ற கதை பகுதிகளில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.